வணக்கம் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம் முக்கியமான தகவல் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க மத்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்ற வீடியோ கிடையாது எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரியாம இன்வெஸ்ட் செய்யாதீங்க ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க நம்ம ரூபி டிரைவர் சேனல ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம் வரப்போற மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு பப்ளிக் செக்டர் பேங்கை பிரைவேடைஸ் செய்ய வேண்டும் அரசுன்னு முன்னால் நிதி ஆயோகுடைய வைஸ் சேர்மனும் இப்போ பினான்ஸ் கமிஷனுடைய சேர்மனுமா இருக்கக்கூடிய டாக்டர் அரவிந்த் பனாகரியா சொல்லியிருக்கிறாரு தகவல் நம்ம கிடைத்தது பிசினஸ் டுடேல இருந்து அவங்க ஒரு கான்கிளேவ் நடத்தி இருக்காங்க அதுல பேசும்போது தான் டாக்டர் அரவிந்த் பனாகரியா இதை தெரிவிச்சிருக்கிறாரு பேடிஎம் குறித்து மணி கண்ட்ரோல்ல இருந்து கிடைத்த ஒரு தகவல் கம்பெனியுடைய சீனியர் வைஸ் பிரசிடென்ட் பிரவீன் சர்மா ராஜினாமா செய்திருக்கிறாரு மாருதி சுசுகி சுசுகிதாப்லருந்து இரண்டு அப்டேட் இருக்கு முதல் அப்டேட் அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க அமல்கோ லேப்ஸ் பிரைவேட் லிமிடெட்லாம் ஆறு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் ஸ்டேக் வாங்குறாங்க கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க இரண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா அவங்களுடைய சில வாகனங்களை திரும்ப பெறுறாங்க சரி செய்வதற்கு கோளாறு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க பெலேனோ மற்றும் வேகனார் வேகனாருடைய நான்காயிரத்தி நூற்றி தொண்ணூறு வாகனங்களும் பெலேனோடைய பதினோராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒரு வாகனங்களும் திரும்ப பெற்று அது சரி செய்து தரப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜூலை மாதத்திலிருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நவம்பர் இடையே அவங்க உற்பத்தி செய்த வாகனங்களுக்கு இந்த பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபியூயல் பம்ப் மோட்டரில் சில கோளாறு இருப்பதற்கான வாய்ப்பு அதனால் இன்ஜின் பிரச்சனையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய ஒர்க் ஷாப்பில் இருந்து

ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு அவங்களுடைய ஆப்டிகல் ஃபைபர் சொத்துக்களை விற்பனை செய்கிறாங்க யாருக்கு விற்பனை செய்யறாங்க இண்டஸின் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் லிமிடெடுக்கு விற்பனை செய்கிறாங்க இந்த ட்ரான்சாக்ஷன் வழியாக ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ்க்கு இருநூற்றி எட்டு கோடி ரூபாய் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்கு கம்பெனியுடைய சப்சிடி நிறுவனம் தான் குளோரைட் மெட்டல்ஸ் லிமிடெட் அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க இது அசஸ்மெண்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருக்கானது நூற்றி முப்பத்தி மூன்று கோடி ரூபாய் கட்ட வேணும்ன்ற ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கார்டன் ரிச் பில்டர்ஸ் தற்போது அப்டேட் இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் அதோடைய மதிப்பு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் கன்சாய் நெரலாக் பெயின் தற்போது அப்டேட் இருக்கு அவங்க புதிதாக சேல்ஸ் டிப்போ அமைக்கிறாங்க இரண்டு இடத்துல ஒன்று ஹரியானா மற்றொன்று உத்தரப்பிரதேஷில் எல்லாமே சேர்த்து இப்ப கம்பெனி கைவசம் நூற்றி பன்னெண்டு சேல்ஸ் டிப்போ இருப்பதாக சொல்லியிருக்காங்க நாடு முழுவதும் ரிலையன்ஸ் பவர் தற்போது அப்டேட் இருக்கு அவங்களுடைய சில யூனிட்ஸை விற்பனை செய்யறாங்க எந்த யூனிட் குறிப்பிடலாம் சில யூனிட்ஸ் அது டிவிஷன் விற்பனை செய்யறாங்க ஜேஎஸ்டபிள்யூ ரெனியூபல் எனர்ஜி தான் வாங்குறாங்க நூத்தி முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கு இன்ஸ்விப்ட் லேபர்டரிஸ் தற்போது அப்டேட் இருக்கு கம்பெனியுடைய ஷேர் வைஸ் இந்தியா ஸ்பெஷல் விற்பனை செய்திருக்காங்க முப்பத்தி இரண்டு லட்சத்தி ஒன்பதாயிரம் ஷேர்ஸ் ஒரு ஷேர் நூறு ரூபாய் இருபத்தைந்து பைசா ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் கிட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்காங்க பத்திரிகையில் வந்த ஒரு செய்தி குறித்து வெனிசுலால பெரிய அயனோர் மில் ஆப்ரேஷன்ஸை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர் அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க இது குறித்து விளக்கம் கேட்டிருக்காங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனி கிட்ட குட்யர் இண்டியா தரப்புலருந்து ஒரு அப்டேட் இருக்கு ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஆலையில் தற்காலிகமாக அவங்க உற்பத்தியை நிறுத்தி வைக்கிறாங்க மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் என்ன காரணம் கம்பெனி சொல்லியிருக்காங்க டிராக்டர் இண்டஸ்ட்ரியுடைய வளர்ச்சி கீழே இருக்கு அதனால தான் இப்போதைக்கு இந்த முடிவு எடுத்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க குட் இயர் இந்தியா ஊனோ மின்ண்டா தற்போது அப்டேட் இருக்கு அவங்க ஒரு டெக்னிக்கல் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் கையெழுத்திட்டு இருக்காங்க யாருடன் ஸ்டார் சார்ஜ் எனர்ஜி கம்பெனியுடன் இந்த ஒப்பந்தத்தில் வராங்க எதற்காக இந்தியாவில் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சப்ளை எக்யூப்மெண்ட்டை உற்பத்தி உற்பத்தி செய்து விற்பனை செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்காங்க ஊனோ மின்ண்டா காந்தார் ஆயில் ரிஃபைனரி தற்போது அப்டேட் இருக்கு அவங்களுக்கு அஜ்மீர் வித்யுத் வித்ரான் நிகம் லிமிடெட் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் அதோடைய மதிப்பு பதினேழு புள்ளி நான்கு கோடி ரூபாய் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் உடைய ஓ சில நன்கொடையை கொடுத்துருக்காருன்னு எக்கனாமிக் டைம்ஸ்ல இருந்து கிடைத்த தகவல் ஐந்து புள்ளி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் அது கிட்டத்தட்ட ஏழு லட்சம் இக்குயூட்டி ஷேர்ஸை இலவசமாக வழங்கியிருக்கிறாரு ஐந்து பேருக்கு அதுல ஒருத்தர் வந்து அவருடைய பாலியகால நண்பர் அவர் வந்து முன்காலத்தில் இவருக்கு லோன் கொடுத்துருக்கிறார் போல தெரியுது இப்போ அவருக்கு மட்டும் இரண்டு கோடி ரூபாய் மதி மதிப்பிற்கான ஷேர்ஸை இலவசமாக நன்கொடையா கொடுத்துருக்காரு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் சிஓன்னு சொல்லியிருக்காங்க எகனாமிக் டைம்ஸ் செய்தியில் சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ் உடைய ஷேர்ஸை எஸ்பிஐ மியூச்சுவல் வாங்கி வாங்கியிருக்கிறாங்க வெள்ளிக்கிழமை இருபது லட்சத்தி எழுபத்தி மூவாயிரம் ஷேர்ஸ் ஒரு ஷேர் உள்ளே நானூற்றி எட்டு ரூபாய் சைடஸ் லைஃப் சயின்சஸ் தற்போதைய அப்டேட் இருக்கு கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் டென்டெடிவ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எதற்காக இந்த இந்த மருந்து சைட்டோ மெ மெகாலோ வைரஸ் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்தை அகமதாபாத் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க சைடஸ் லைஃப் சயின்ஸ் பிசி ஜுவல்லர்ஸ் தற்போதைய அப்டேட் இருக்கு ஃபண்ட் ரேசிங் பண்ண போறாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதற்கு போர்டு ஒப்புதல் வழங்கி இருக்காங்க இது குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷனல் பிளேஸ்மெண்ட் பிரிபெரன்ஷல் இஷ்யூ அது ரைட்ஸ் இஷ்யூ வழியாக இந்த ஃபண்ட் ரேசிங் நடப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க பி சி ஜுவல்லர் ஆனந்திரத்தி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க தகவல் நமக்கு மணி கண்ட்ரோல இருந்து அவங்க கொடுத்திருக்கிற கால அளவு அடுத்த இரண்டுல இருந்து மூன்று வாரங்கள் போரோசல் போரோசல்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு எழுபத்தி ஐந்து கோல் இண்டியாக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் அறுபத்தி ஐந்து ஸ்டாப் லாஸ் நானூத்தி எட்டு எட்டு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பஜாஜ் பினான்ஸ்க்கு பை ரெக்கமெண்டேஷன் டார்கெட் ஏழாயிரத்தி நானூறு ஸ்டாப்லாஸ் ஆறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிட்டத்தட்ட பத்து சதவீதம் லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சி தரப்பில் ஸ்டெக் தரப்புல அப்டேட் இருக்கு கம்பெனிக்கு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் மகாராஷ்டிரா கிட்ட வந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அதோடைய மதிப்பு ஆறு புள்ளி நான்கு கோடி ரூபாய் கேபி கிரீன் இன்ஜினியரிங் கம்பெனியுடைய ஷேர்ஸ் பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸ் வாங்கியிருக்காங்க வெள்ளிக்கிழமை மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ஷேர்ஸ் ஒரு ஷேர் ஷேர்ல கிட்டத்தட்ட இருநூத்தி பத்து ரூபாய் ஆர்பிஐ ஸ்பெஷல் ஆடிட் நடத்த இருக்கிறாங்க ஐஐஎஃப்எல் பினான்ஸ் மற்றும் ஜேஎம் பினான்சியல் மீது ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலிருந்து இந்த ஸ்பெஷல் ஆடிட் தூங்கும்னு சொல்லியிருக்காங்க தகவல் நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து சில தினங்களுக்கு முன்னாடியே நம்ம செய்தி பார்த்ததுங்க ஐஐஎஃப்எல் பினான்ஸ் மற்றும் ஜேஎம் பினான்சியல்க்கு தடை விதிச்சிருந்தாங்க ஆர்பிஐ அவங்களுடைய லோன் ப்ராடக்ட்ஸ்ல இப்போ ஸ்பெஷல் ஆடிட் ஆர்பிஐ நடத்த இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க ஏப்ரல் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ரேமண்ட் நிறுவனம் தரப்புல இருந்த அப்டேட் இருக்கு கம்பெனி ரேமண்ட் அப்பாரர் லிமிடெட்ல வைத்திருக்கக்கூடிய அனைத்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் விற்பனை செய்ய போறாங்க யார் வாங்குறாங்க ஸ்ரீ விஷ்ணு பிரியா ஃபினான்ஸ் அண்ட் லீசிங் லிமிடெட் வாங்குறாங்க இந்த டிரான்சாக்ஷனுடைய மதிப்பு ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து கோடி ரூபாய் எலக்ட்ரானிக்ஸ் மார்ட் இந்தியா தரப்புல இருந்த ஒரு அப்டேட் இருக்கு ஹைதராபாத்ல அவங்களுடைய புது மல்டி பிராண்ட் ஸ்டோரை திறக்கிறாங்க பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸ் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி எச்எல் டெக்னாலஜிஸ் குறித்து எக்னாமிக் டைம்லேருந்து கிடைத்த தகவல் வெள்ளிக்கிழமை ஐடி ஸ்டாக்ஸ் பெரும்பாலும் வீழ்ச்சியை பார்த்து ஆக்சென்ச்சர் வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க அவங்கள வளர்ச்சியை குறைச்சிருந்தாங்க ரெவென்யூ வளர்ச்சியை ஃபோர்காஸ்ட் குறைச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் ஐடி ஸ்டாக்ஸ் இந்தியாவில் வீழ்ச்சியே பார்த்தது இப்போ ஹெச்எல் டெக்னாலஜி குறித்து எக்னாமிக் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீஸஸ் வந்து ஒரு ரிவர்சல் சைன் தெரிவதாக சொல்லியிருக்காங்க அதாவது டெய்லி சார்ஜில் லாங் லாங் லெக்ட் டோஜி கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு ரிவர்சல்னால் அது மேலே போகும்ன்ற எதிர்பார்ப்புன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் எம்ஏசிடி மூவிங் ஆவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் வந்து பேரிஷ் சிக்னல் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க ரெசிஸ்டன்ஸ் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபது லெவலில் இருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க ஜியோஜித் ஃபைனான்ஷியல் சர்வீஸ் எஸ்எல் டெக்னாலஜிஸ் குறித்து ஸோ கடைசியாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எப்பயாவது ஒரு பவுன்ஸ் பேக் இருக்கும்போதும் அதாவது எச்எல் டெக்னாலஜி ஷேர் மேலே போகும்போது அவங்க விரும்புவது ஷார்ட் பண்ணுவதற்கு செல் பண்ணுவதற்கு விரும்புவதாக சொல்லியிருக்காங்க ஜியோஜித் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தகவல் நமக்கு கிடைத்தது எக்னாமிக் டைம்ஸ்லேருந்து ஆந்திரா சிமெண்ட்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்கு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி ஃபண்ட் ரேசிங் குறித்த முடிவு கம்பெனி எடுக்க போறாங்க பெரும்பாலும் ரைட்ஸ் இஷ்யூ வழியாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆந்திரா சிமெண்ட்ஸ் கிரீவ் காட்டன் தரப்பில் வந்து அப்டேட் இருக்கு கம்பெனி டெக்னாலஜி டிரான்ஸ்பர் அண்ட் சப்ளை அக்ரிமெண்ட்ல கையெழுத்திட்டு இருக்காங்க யாருடன் சுயோ மேனுபேக்சரிங் பிரைவேட் லிமிடெடுடன் த்ரீ வீலர் செக்மெண்ட்டாகத்தான் இந்த ஒப்பந்தம் இந்த ஒன் டைம் டெக்னாலஜி ஃபீயாக இரண்டு கோடி ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க க்ரீவ்ஸ் காட்டன் ஐஆர்டியை புது சரண்டர் வேல்யூ குறித்தான அப்டேட் வெளியிடுவாங்கன்னு மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்காங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் முன்னே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சரண்டர் வேலியூ உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அதாவது நம்ம ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை வாங்கி அந்த காலம் முடிவதற்கு முன்னாடி நம்ம அதை சரண்டர் பண்ணுறோம்னா அதற்கு நமக்கு திரும்ப தரக்கூடிய பணத்தோடைய மதிப்பு கூட்டுவாங்க ஐஆர்டிஐ என்ற எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் இப்போ என்ன மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்கன்னா முன்னே என்ன விலை என்ன நிர்ணயித்திருந்தாங்களோ சரண்டர் வேல்யூ அதையே அப்படியே விட்டுடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில் அல்ட்ராடெக் சிமெண்ட் தற்போதைய அப்டேட் இருக்கு கம்பெனி உற்பத்தி விரிவாக்கம் செய்கிறாங்க இரண்டு புள்ளி ஒரு எம்டிபி அதிகரிக்கிறாங்க உத்தரகாண்ட் ஆலையில் இதை சேர்த்து கம்பெனி கைவசம் டோட்டல் கிரே சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் திறன் வந்து நூற்றி முப்பத்தெட்டு புள்ளி மூன்று ஒன்பது சொல்லியிருக்கிறாங்க எம்பிடிஏனு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் ஏழு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க சில புரோக்கரேஜஸ் முப்பது சதவீதம் வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குறாங்க தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்ல ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு பொனான்ஸை பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் நானூறு தற்போதைய லெவலில் இருந்து முப்பது சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கேபிட்டல் ஸ்கொயர் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் முன்னூற்றி ஆறு இருபத்தெட்டு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அவனியூ சூப்பர் மார்ட்ஸ் அல்லது டி மார்ட் சிஎல்எஸ்ஏ பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்குற டார்கெட் ஐயாயிரத்தி நூற்றி ஏழு தற்போது லெவலில் இருந்து பத்தொன்பது சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு மோத்திலால் ஓஸ்வால் பினான்சியல் சர்வீஸ்க்கு எம் கே பை ரேட்டிங் கொடுத்திருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் இரண்டாயிரம் ரூபாய் இருபது சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சுலா வைன்க்கு மொனாக் நெட்ஒர்க் கேபிட்டல் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் எழுநூத்தி நாற்பது முப்பத்தைந்து சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு பி இஎம்எல்க்கு பிரபுதா ஸ்லீலதர் பை ரேட்டிங் எதிர்பார்க்கிற டார்கெட் மூவாயிரத்து முன்னூத்தி நாற்பத்தைந்து எட்டு சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்ட் இந்தியாவில் சில இடங்களில் மெக்டோனால் நடத்தக்கூடிய நிறுவனம் எஸ் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க எதிர்பார்க்கிற டார்கெட் தொள்ளாயிரத்தி நாற்பது இருபத்தி மூன்று சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சரிங்க இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது நன்றி வணக்கம்